வணக்கம், இது சவுத் இண்டியன் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் குழம்பு. ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறதுக்காக ஆட்டோட ரெண்டு கால் பகுதியை வாங்கி வச்சுருக்கோம். கடையிலேயே நல்ல நெருப்பில் காட்டி பொசுக்கி அந்த முடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்படி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்த ஆட்டோட கால் பகுதியை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கணும். ஆட்டுக்காலை நல்லா தண்ணி சேர்த்து சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு சீரகம், மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்காலை உபயோகப்படுத்தி பாயா, சூப், அப்புறம் குழம்பையே பல வகையில் வைக்கலாம். இது ஒரு சிம்பிளான மெத்தட். இந்த ஆட்டுக்கால் குழம்பு செய்யும்போது நமக்கு சூப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சோண்டு மிளகு தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான பொருளை சேர்த்தாச்சு. முதல்ல ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்காக குக்கரை மூடி ஒரு 5-6 விசிலுக்கு வேக வச்சுக்க போகிறோம். ஒரு சில சமயத்தில் ஆட்டுக்கால், இந்த தலைக்கறி இதெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அந்த சமயத்தில் தேங்காய் சில்லு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 6 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்து கால் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான்வெஜ் சமைக்கும்போது கல்லுப்பு சேர்த்தா கறியில் வந்து நல்லா அந்த உப்பு வந்து படியும். அதுக்காக வந்து இப்போ கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சுருக்கேன். தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அப்புறம் தட்டைப்பயிரை 1/2 கப் அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். தட்டைப்பயிறு நல்லா வெந்துடுச்சு. அடுத்து புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். அதுக்காக பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதில் இருந்து புளிக்கரைசலை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளிக்கரைசலை இப்போ குழம்புல சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் கூட்டுப்பொடியோட ரெசிபி லிங்க் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு கொதிக்க விட போகிறோம். ஆட்டுக்கால் தட்டைப்பயிரை ஆல்ரெடி வெந்ததுனால மிளகாய்த்தூள், கூட்டுப்பொடி, புளிக்கரைசலோட பச்சைவாடை ஸ்மெல் குறையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். கொதிச்சு கெட்டியான உடனே குழம்பை வந்து தாளித்து கொட்டிடலாம். அதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் தாளிப்பூ வடகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து குழம்புல சேர்த்தோம்னா நமக்கு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடும். தட்டைப்பயிர் சேர்க்காமல் செய்யணும் அப்படின்னா புளிக்கரைசல் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையை தூள் செஞ்சு அதை சேர்த்து கெட்டிப்படுத்தினாவே நமக்கு கால் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.